ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D பிரிண்டில் வேல். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வேல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது முருகன் கையில் இருக்கும் பார்த்தீங்களா வேல், அது வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 1 இன்ச் அப்படின்னா சென்டிமீட்டர் கணக்கில் நம்ம பார்ப்போம், எம்எம்ல பார்ப்போம், சென்டிமீட்டரில் பார்ப்போம். 2.5 சென்டிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர், ரவுண்டாக 3 சென்டிமீட்டர் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சைஸ் தான் வேணும், இல்லை பெரிய சைஸ் வேலாக தான் இருக்குது, எங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வேணும் அப்படின்னாங்க. 1 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு, சரி டிசைன் பண்ணிவிட்டு அதோடது ஒரு பிரிண்ட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கு. டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா ஜிப்ரஸ், அதை பார்க்கலாம். டிசைன் பண்ணி அதோட அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். டிசைன் இல்லை, ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா அவுட் புட் வராது. ஏன் அப்படின்னா, மேலே இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கப்புறம் ராட் இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ் இருக்குது, 3 இது தேவைப்படுது. 3 தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறப்பையும் 3 சென்டிமீட்டருங்கிறப்ப மேலே இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அந்த அளத்துக்கு தான் வரும். 1 சென்டிமீட்டரில் என்ன டீட்டெயில் கொடுக்க முடியும், அதில் 3 பட்டை அந்த பொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதே தெரியவே தெரியாது. ஒரு சின்ன ரவுண்டாட்டம் இருக்கும், அவ்வளோதான் தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா டிசைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டது பேஸும் அந்த ரவுண்ட் ஷேப்பும் இருந்தால் போதும், இடையில இருக்க அந்த ராடு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் 3 சென்டிமீட்டரில் பண்ணால் டீட்டெயில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால 5 சென்டிமீட்டர் வரலும் பண்ணிக்கலாம், 6 சென்டிமீட்டர் வரலும் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வேணாம், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்குது கடையிலேயே, ஆனா எங்களுக்கு தேவை சின்னதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ல ட்ரை பண்ணோம். 5 சென்டிமீட்டர்ல பேஸ் தனியாகவும் மேல இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் தனியாகவும் பிரிண்ட் பண்றப்ப, பிரிண்ட் ஆகிறப்ப இப்படி வெட்டில வைப்போம், பிரிண்ட் ஆகிட்டு வர வர 2-3 பிரிண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ராடோட வைக்கிறப்ப கண்டிப்பாக உடஞ்சிருந்தான் நம்ம தனித்தனியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி அதுக்குலாம் ஹோல்ஸ்லாம் செட் பண்ணி தான் பண்ணுது. இப்போ தனியாக தானே பண்ணுறோம், எப்படி இருந்தாலும் அசம்பிள் ஈஸியாக பண்ணிக்கலான்ட்டு தனியாக பிரிண்ட் பண்ணோம், ஆனால் வரல, 2 பிரிண்ட்டு ஃபெயிலியர். பார்த்தீங்கன்னா 3வதா பண்ணோம், அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது கீழே பேஸோடவே ஒரே பிரிண்டாகவே பண்ணிட்டேன். ஒரே பிரிண்டாக பண்ணுறப்ப கீழே நிறைய இடம் பார்த்தீங்கன்னா பெட்டில் டச் ஆகுது, அதனால் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணியாச்சு. இதுவும் நல்ல இதாக தான் இருக்குது. நம்ம ராடோட பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக கடைசி வரலாம், இதே மாதிரி ஏதோ ஒன்று பேர்ந்துட்டு தான் வர முடியும். இப்படி வச்சு பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு இருக்க டீட்டெயில் வராது ஓகேங்களா, பெட்டில் பட்டுச்சு அப்படின்னா, அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த மாதிரி தான் வச்சு பண்ணணும். இந்த பெட்டோட சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போயிட்டுருக்குது, டீட்டெயில் தெரியுதுங்களா கேமராவில் ஓகேங்களா, இந்த சின்ன பட்டை மேலே இருக்க அந்த தாமரைப்பூ அதெல்லாம் இருக்க மாதிரி. பிளாக் கலர் பிரிண்ட் முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். பிளாக்கு கோல்டு கலர் பெர்மனண்ட் இது வர்றது கோல்டு, இதுதான் கோல்டு கலர் அப்படின்றது ஓகேங்களா, எல்லோருக்கு மாதிரி தெரியும் கேமராவுக்கு. இன்னொரு கலர் பிளாக்கோட சேர்ந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த கோல்டோட எஃபெக்ட் கிடைக்கும் ஓகே. இதான் நமக்கு கிடைச்ச அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் தந்திருப்பேன், அதுல இருந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்னா மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஜிப்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் கோர்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கேன், வேணும் அப்படின்னா ஜிப்ரஸ் வாங்கிக்கிங்க. இல்லை 3D பிரிண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸாக வச்சிருக்கேன் ஒரு சில, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணவொடனே ஒரு ஃப்ளிப் நேம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. ஒரு டைம் வெப்சைட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க.